புதுசாக ஜிம்மில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். முதல்ல ஜிம்மில் ஜாயின் பண்ணுறதுக்கே ஒரு பயம் இருக்கும். ஜிம்முக்கெல்லாம் போனால் அங்கே இருக்கவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, ஒரு மாதிரி இங்கே உள்ளே என்ட்ராகவே ஒரு பயம் இருக்கும் நிறையா பேருக்கு. பட் அதெல்லாம் தேவையில்லை. ஜிம்மில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுதப்படாத ஒரு விதிமுறை இருக்குது. அது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா, நீங்கள் எதிர்பார்க்குற உங்களோட ரிசல்ட் வெயிட் ஏற்றணுன்றதாக இருக்கலாம் இல்லை இறக்கணுன்றதாக இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும். அது என்னென்ன விதிமுறைகள்ன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல், ஜிம்மில் ஒபே பண்ணுங்கள். அதுதான் ஜிம்மில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரூல். உங்கள் ட்ரெய்னர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேளுங்க. நீங்கள் இன்டர்நெட்டில் ஏதாவது பார்த்துட்டு வந்துட்டு அதை உங்கள் ட்ரெய்னர்கிட்ட சொல்லாதீங்க. இல்லை ஜிம்மில் சீனியர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க சொல்கிறத அப்படியே கேளுங்க. அவங்க சொல்கிறத கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஜென்ரலாக ஜிம்முக்கு வர்றவங்களுக்குன்னு ஒரு சில மைண்ட் செட் இருக்கும். ஸோ புதுசாக வர்றவங்க நிறையா விஷயத்த கற்றுட்டு வருவாங்க, அது தப்பு தப்பாக நடங்கள்ல இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்களுக்கு ரியாலிட்டி என்னன்றது தெரியும். ஸோ அப்போ அவங்க அதை பற்றி சொல்லுவாங்க. ஸோ அவங்கள பிகினிங்கில் ரொம்பலாம் க்வெஸ்சன் கேட்காதீங்க, அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். நம்பர் டூ, ஒரு 2-3 மாதம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எந்த கேள்வியும் ரொம்ப கேட்காம நீங்கள் உங்கள் ஒர்க் அவுட்டில் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, உங்கள் ட்ரெய்னராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்க சீனியர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒழுங்காக உங்கள் வேலையை பார்க்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களே வந்து உங்களை கேட்பாங்க, உங்களுக்கு நல்லா நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க, உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் ஒர்க் அவுட்டை ஒழுங்காக பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள். நம்பர் 3, ரியல் வேர்ல்டுன்றது வேறு. படத்தில் பார்க்கும்போது ஜிம்மில் இருக்கவங்கெல்லாம் அந்த ஒர்க் அவுட் பண்ணுறவங்க ஜிம் பாய்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு அப்படியே ரொம்ப ரூடாக இருக்க மாதிரி, ரவுடியாக இருக்க மாதிரி, இல்லைன்னா அப்படியே ரொம்ப ஹார்ஷாக இருக்க மாதிரிலாம் காட்டுவாங்க. நான் ரியல் லைஃப்பில் அப்படியெல்லாம் கிடையாது. அவங்கவுங்களுக்குன்னு 1008 வேலை இருக்கும், 1008 கஷ்டம் இருக்கும், அது எல்லாத்தையும் மீறி தன்னோட லைஃப்பை கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம், தன்னோட ஹெல்த்தை கொஞ்சம் பெட்டராக பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஒவ்வொருத்தவங்களையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதோ ஒரு இல்யூஷனில் இருக்காதீங்க படத்தில் பாட்டில், ரியல் லைஃப் என்னன்றதை போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 4, பொலைட்டாக பிஹேவ் பண்ணுங்கள் ஜிம்மில். யாராவது ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இப்போது டம்பல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்கள க்ராஸ் பண்ணி போகாதீங்க, அதாவது அவங்க மேலே இடிச்சிடாமல் போகணும், கொஞ்சம் தள்ளி போங்க இல்லை வெயிட் பண்ணுங்கள். ஒருத்தங்க ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போதே குறுக்க போகாதீங்க, அவங்க ஒர்க் அவுட்டை முடித்ததுக்கப்புறமா அந்த வெயிட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக நீங்கள் வெயிட்டை யூஸ் பண்ணி முடிச்சிங்கன்னா அதை திரும்ப ரீராக் பண்ணுங்கள், அதுக்கு ரேக் வச்சுருப்பாங்க, எந்தெந்த வெயிட்டை எடுத்தீங்களோ அங்கேயே போய் கரெக்டாக வைங்க. யூஸ் பண்ணிவிட்டு சும்மா ஜிம் ஃபுல்லாக கண்ட இடத்துல செதற விடாதீங்க வெயிட்டை. நம்பர் 5, ஜிம்மில் தேவையில்லாமல் மொபைல் யூஸ் பண்ணாதீங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க. ஸோ இது சும்மா ஏதோ ஒரு ஸ்கூலில் அமைதியாக இருக்க சொல்ல டிசிப்ளின் மாதிரி அப்படி கிடையாது. நீங்கள் மொபைல் தேவையில்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா, தேவையில்லாமல் பேசி அதில் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மசிலோட டென்ஷன் குறைஞ்சிரும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு செட்டு முடிஞ்சிச்சுன்னா மேபி ஒரு 30 செகண்ட்ஸ், 1 மினிட் இல்லை ஒரு 2 மினிட்ஸ் உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னவோ அந்த அளவுக்கு மட்டும் ரெஸ்ட்டில் இருந்துட்டு ரெக்கவர் ஆன உடனே டக்கு நீங்கள் ஒர்க் அவுட்டுக்கு போயிடணும். ஃபோன் எடுக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அன்னெசரியாக ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது 10 நிமிஷம் 20 நிமிஷம் அது போயிட்டே இருக்கும். ஸோ உங்களோட ஒர்க் அவுட்டில் இன்டென்சிட்டி கரெக்டாக கிடைக்காது. நம்பர் 6, அஃப்கோர்ஸ் ஜிம்முக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க, லைக் மைண்டட் பீப்புளாக நிறையா மீட் பண்ணுவீங்க, நிறையா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா நீங்கள் ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒர்க் அவுட்டை மட்டும் பண்ணுங்கள், இல்லை ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட கேளுங்கள். ஒர்க் அவுட் டைமில் ரொம்ப தேவையில்லாமல் பேசாதீங்க. ஓகே, நம்பர் 7, இது கொஞ்சம் ஒரு சில்லியான டிப், பட்டு புதுசாக ஜாயின் பண்ண நிறையா பேர் இது ஒரு சில்லியான விஷயத்த பண்ணுவாங்க. சட்டையை கழட்டிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது பேர் பாடியில் அப்படிலாம் பண்ணக்கூடாது ஜிம்மில். அது புதுசாக ஜாயின் பண்ணும்போது அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு எந்தூலாக இருக்கும், அப்படியே போட்டு அப்படியே மசில்லாம் திருக்கி விடணும் அதுக்கு தானலாம். பட்டு அப்படி மசில்லாம் வர்றதுக்கு உங்களுக்கு எக்கச்சக்கமான டிசிப்ளின் தேவை, டயட் தேவை, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை, அதுக்கெல்லாம் டைம் ஆகும். நீங்கள் ஷர்ட்லெஸ்ஸாக எப்போ பண்ணுவாங்கன்னா ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஒரு சீனியர் ஆனதுக்கப்புறமா அவங்க ஒர்க் அவுட் நல்லா ரிசல்ட்லாம் பார்த்த அப்புறமா போஸிங் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மட்டும்தான் ஷர்ட் கழட்டுவாங்க, அது ஒரு 5 மினிட்ஸ், அதுக்கப்புறம் டயர்டாயிரும். ஸோ ஷர்ட்லெஸ்ஸெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்லாம் போகாதீங்க. அப்படி
ஒரு சில பேர் ஜிம்ல பண்ணுவாங்க, அவங்களை பார்க்கறதுக்கே காமெடியா இருக்கும், இங்கே இப்போதான் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். நல்லா ஃபோக்கஸ்டாக ஒர்க் அவுட்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, செம்மையான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, இதுங்களா ரொம்ப முக்கியமான ஜிம் பிஹேவியர்ஸ். உங்களுக்கு ஏதாவது ஃபிட்னஸ் சம்மந்தமாக ஹெல்த் சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.